வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்சமான ஸ்வீட்கார் வச்சு சூப்பரான புலாவ் ஒன்று செய்ய போகிறோங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட்கார் புலாவை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இதிலேயே ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுலேயே 1/2 கேப்சிகம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ 1 கப் அளவுக்கு ஸ்வீட்கார்ன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆட் பண்ணல, 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரியாணி மசாலா இருந்தால் அதுவும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலாவுக்கு பதிலாக. ஆனால் ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணாலே போதுமானது. 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். 1 1/4 கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். திரும்பவும் ஒரு மிக்ஸ் நல்லா கொடுத்துக்குவோம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. புலாவ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே அட்டகாசமான ஸ்வீட்கார்ன் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.